இன்றைக்கான பதிவு பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவுனே சொல்லாங்க ஆமாங்க கேன்சர் கேன்சர்னாலே இன்றைக்கும் எல்லாருமே ஒரு பயப்படுற விஷயந்தான் பயந்து தான் ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு என்னதான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருந்தாலோ இன்னும் கேன்சருக்கு தீர்வு காண முடியலன்றதுதான் நி நிதர்சனமான உண்மை இந்த கேன்சர் பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிக்கிறதுனாலேயோ ஆல்கஹால் குடிக்கிறதுனாலேயோ தான் நம்மளுக்கு வருதுன்னு எல்லாரோட அசம்ஷன்லையும் இருந்த காலம் போய் இப்போது சாப்பிட்ற பொருள்னாலேயும் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள் மூலியமாகவும் இந்த கேன்சர் வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது ஆமாங்க புள்ளி விபரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் கேன்ஸ் காசஸ் கேன்சர் அப்படின்னு அந்த இதிலே இருக்கும் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் இந்த ஸ்மோக்கிங்னால் கேன்சர் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சதவீதம் வந்து ஜெனட்டிக் அதாவது மரபணு மூலயமா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ மிச்சம் இருக்கிற இந்த எழுபது சதவீதம் எதனால் வருது எதனாலனா நம்ம அன்றாடம் சாப்பிட்ற இந்த பேக்க்டு ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் அதனால தான் வருது அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்லையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மொபைல் யூஸ் பண்ணுறதுனால இப்போது ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே இந்த மொபைல்ன்ற ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்கும் இதில் வரக்கூடிய ரேடியேஷன்னால் நிறைய பாதிப்புகள் முக்கியமாக குழந்தைங்கள ரொம்பவுமே தாக்குதான் ஏன்னா முக்கியமாக வந்து இது கண்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா பெரியவங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே பத்து வாட்டி கண்ணை சிமிட்டுவாங்க குழந்தைங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வாட்டி கொ கண்ணை சிமிட்டுவாங்க ஆனால் இந்த மொபைலில் ஒரு குழந்தைக்கிட்ட கொடுத்தோன்னா அந்த கண்ணை விரித்து அந்த வீடியோ கேம்ஸோ இல்லை அதுக்கு பிடிச்ச கார்ட்டூனியோ அந்த மைண்டு தளர விடாமல் அதுலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால இந்த நரம்புகள் தளர்ச்சி அடைந்து பாதிப்புக்கு உள்ளாகுது ஸோ சீக்கிரமாக கண்கள் பாதிக்குது அது மட்டும் இல்லைங்க இப்போ எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டாகிடுச்சு வீடியோ காலிங் பண்ணுறது தாத்தா கிட்டே பேசுறது பாட்டிக்கிட்ட பேசுகிறது எல்லார்கிட்டேயும் பேசுன்னு குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்துட்றோம் அவங்க எல்லாரும் கிட்டேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாலும் அது நிச்சயமாக அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் ஆமாங்க பெரியவங்களே காதில் ரொம்ப நேரம் வச்சு பேசக்கூடாது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த குழந்தைங்க இந்த வெகு நேரம் இந்த காதில் ஃபோன் வச்சு பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம ரத்தத்தில் அல்பு மீன் அப்படின்ற ஒரு அணு இருக்கு பிளட் பேரியர் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த அல்பு மீன் வந்து மூளைக்கு போனால் அது டியூமராக அதாவது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது என்ன ஆகுதுன்னா நம்ம யூஸ் பண்ணுறது மொபைலில் வர ரேடியேஷனால இந்த அல்பு மீன் அப்படின்றது வந்து நம்மளோட மூளையில் இருக்கிற ரத்தத்தில் ரிலீஸ் ஆகுதான் ஸோ இதனால டியூமர் வர்றதுக்கு முப்பது சதவீதம் வாய்ப்புகள் நேரடியாகவே இருக்குது ஸோ செய்து குழந்தைங்க கிட்டே இந்த ஃபோனை கொடுக்காதீங்க அழுதாலும் விட்டுடுங்க கொடுத்தா தான் சாப்பிடுதுன்னா அப்படி ஒரு சாப்பாடே வேணாங்க ஒரு படத்தில் ஒரு வசனமே இருக்குது என் குழந்தைக்கு ஏன் கையாலேயே விஷயத்தை கொடுத்த இந்த வசனம் என்னை ரொம்ப பாதிச்சுது ஏன்னா வந்து இப்போ அன்றாடம் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறோம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பாடு கொடுத்தாலும் He put on the jam, ketchup, up on the chocolates. பேக்கெட்டில் சிப்ஸ் இந்த மாதிரி இந்த பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் அவ்வளோ ஒரு அதில் ஆட் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்னால் அவ்வளோ ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட் அதில் வந்து பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸில் நம்ம அவாய்ட் பண்ணோம் இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறமா அந்தந்த நூடுல்ஸு பிஸ்கெட்ஸு ஸோ ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற சாப்பாடு ஒரு சதவீதம் பத்து சதவீதம்னா தொண்ணூறு சதவீதம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறையாவே போகுது ஸோ அந்த காலத்து சாப்பாடோட ப பாரம்பரியத்தை நம்ம கொண்டு வரலாம் முறுக்கு திணை அரிசியில் முறுக்கு அப்புறம் வந்து வீட்லேயே வந்து சத்து மாவு லட்டு பாதாம் லட்டு இப்போ எல்லாத்துக்குமே அந்த காலத்துல தான் செய்முறைக்கெலாம் வந்து நம்ம வந்து யாரையாச்சும் கேட்கணும் ஆனால் இப்போ நம்ம கையிலேயே உலகம் இருக்கு இந்த உலகத்தை தட்டினாலே எல்லா முறை செய்முறையும் அதில் வருது ஸோ இதை பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான ச ஹெல்தியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ஜாம்ஸோ இல்லை சாக்லேட்ஸோ அதெல்லாம் கொடுக்காதீங்க நான் இந்த இந்த விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு நாங்கள் என்ன பண்ணேன்னா என் குழந்தைக்கு அதோட பாதிப்புகள் ஏன் நானும் கொடுத்துட்டா அந்த இல்லைன்னு சொல்லலை இந்த பாதிப்புகளை என் குழந்தைக்கு தெரியணுன்றதுக்காக அவனுக்கு இதை பற்றின எல்லா விஷயங்களும் நான் சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி அவன் கையாலேயே இந்த ஜாம் இந்த கெட்சப்லாம் டஸ்ட்பினில் போட வச்சேன் ஸோ இந்த கேன்சருன்றது இப்போது நிறையாவே எங்கே பார்த்தாலும் அதாவது எப்படின்னா நான் டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் மாதிரி கேன்சருன்றது ஒரு காமனான டிசீஸாக மாறிட்டு வருது ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும் ஸோ வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுதுனால இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை விடுத்து இதை முற்றிலும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும் ஸோ சத்தான உணவுகளை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நாமும் இது பண்ணோம் அதே மாதிரி செல்ஃபோன் குழந்தைங்க யூஸ் பண்ணுறத முற்றிலும் தவிர்க்கணும் அவாய்ட் பண்ணோம் நான் சொல்ல முற்றிலுமே தவிர்க்கணும் ஆமாங்க குழந்தைங்க என்னங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அதை புரியாமல் அழுவாங்களா அது பரவாயில்ல ஆனால் இந்த கேன்சர்ன்றது மிக மிக கொடுமையான நோய் என்னதான் அதுக்கு ஹீமோ தெரப்பி அப்படின்னு வந்தாலும் ஒரு ஆளோட முழு ஐடென்டிட்டியே மாறிடும் முடி கொட்டிடும் அவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க ஸோ சமுதாயத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ அதில் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கேன்சர் காசிங் ஃபுட்ஸை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கணும் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா தான் இது வருது ஸோ தயவுசெய்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் பீட்சா பர்கர் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தயவுசெய்து பழக்காதீங்க ஏன்னா அவங்க இப்போ தான் வாழவே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலுங்களா ஸ்ட்ரெண்ட்ஸில் கேன்சர் பற்றினா மேலும் விபரங்கள் உங்கள் ஆதிஸ்டன்ஸில் வரும் அது எதனால் வருது அதோட சிம்டம்ஸ் என்ன அது எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் ஆதிஸ்டன்ஸில் உங்களுக்காக வரும் இது ஆதிஸ்டன்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட் ஹாவ் எ நைஸ் டி ஃப்ரெண்ட்ஸ்